அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ தினமும் பால் குடிப்பதானே? பால் குடிச்சாதானே உனக்கு தூக்கம் வரும்? கரெக்ட். பால் குடிச்சா உடனே தூக்கம் வருமா இல்ல ஒரேடியா தூக்கம் வருமா? நான் எதுக்காக உன்னை கொலை பண்ணணும்? அப்புறம் எதுக்காக நான் சாப்பிடுற பல்ல நீ டேப்லெட்ட கலந்து கொடுக்கணும்? உன்னையே நம்பி வந்த எனக்கு நீ பண்ற காரியம் இதானா? நம்ம ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் எடுத்துக்கிட்டேன், நானும் அப்பாவும் ஜோசியர் வீட்டுக்கு போயிருவோம். தம்பி, இந்த பொண்ணோட ஜாதகத்துல இப்ப சனி திசை நடக்குது. இந்த சமயத்துல நீயும் அந்த பொண்ணும் சேரவே முடியாத சூழ்நிலை இருக்கு. உடலால சேர்ந்தா அந்த பொண்ணுக்கு, அதாவது உங்க மனைவி உயிருக்கே, மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த விளையாட்டா எடுத்துக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் பொய்யோ உண்மையோ உன் உயிருக்கு ஒண்ணுனானதுக்கு அப்புறம் என்னால எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியும்? ஓகே, I'm sorry, Pratik. Relax. Please, da. நான் தான் சாரி சொல்லிட்டல்ல. ப்ளீஸ். சரி விடு, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும். மாமா, வேற ரூட்டை பிடிச்சு என் புருஷனை மயக்கி சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? வர மாமா, நானும் டேக் டைவர்ஷன் எடுத்து உங்க ரூட்டுக்கே வர. வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும் உனக்கு? நான் தான் பாரதி. சாந்தி முகூர்த்த நடந்தா உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு கட்டம் கட்டி வட்டம் போட்டீங்களே, அந்த பாரதி. சரவண பாண்டியனோட மருமக, பிரதீப்போட பொண்டாட்டி. அட நீயா? உட்காருமா, புதுசா கல்யாணமான பொண்ணு, சகல ஐஸ்வர்யமும் உண்டாகணும். உனக்கு ஜாதகத்துல சில சிக்கல் இருந்ததுமா? எல்லாம் தெய்வத்தோட அருள் வாக்குமா? என் ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்குன்னு நீங்க கணிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சனி பக்கத்திலேயே சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு, அத பாக்க மறந்துட்டீங்களே. என்ன சொல்றீங்க? சொல்றேன், அவசரப்படாதீங்க. ஐயோ, என்னமா இது? என் பொண்ணு, என் பொண்ணுக்கு என்னமா ஆச்சு? அவ எங்கம்மா இருக்கா? ஐயோ, யாரோ ஒரு கிராதக அவ கழுத்துல தாலி கட்டுவன் நின்னுட்டு இருக்கானே. அம்மாடி அம்மாடி, அவளை ஒன்னும் பண்ணிடாதம்மா. அந்த சரவண பாண்டியன் சொல்ல சொன்னாரா? ஐயோ அம்மா, ஆமாம்மா, அந்த ஆளுதாம்மா மாத்தி சொல்ல சொன்னாரு. டானி, ஜோஷியம் பாக்குற லட்சணமா? உன்னெல்லாம் நம்பி தலையெழுத்து மாறணும் வராங்க பாரு, அவங்கள சொல்லணும். இங்க பாரு மரியாதையா, நீ எங்க வீட்டுக்கு வந்து நீ சொன்னத அப்படியே மாத்தி சொல்லணும். ஜாதகத்தை தப்பா பாத்துட்டேன்னு சொல்லி பாரதியும் பிரதீப்பும் ஒண்ணு செய்யறதுல எந்த தடையும் இல்லைன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். சாந்தி முகூர்த்தம் எனக்கு நடக்கணுமா இல்ல உங்க பொண்ணுக்கு நடக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓ இல்ல, உங்க வாயில தான் இருக்கு. கோகில் ஆண்டி மாதிரி நான் இல்லைன்னு அவங்க எல்லாரோட நினைப்பு. உருவத்துல மட்டும்தான் நான் கோகிலாவும் இருக்கேன்.